தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருநீலகண்ட பதிகம். அதோடைய பாட்டையும் பொருளையும் நாம் சேர்த்தே பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி, இதற்கு முன்னுரையாக நான் திருநீலகண்ட குயவனாருடைய கதையை நாம் பார்த்தோம். இப்போது திருநீலகண்ட பதிகம் எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டு நாம் அந்த பாடலுக்கு போகலாம். இது 1 திருமுறையில் வருகிற பாடல். பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் ஒரு முறை, அதாவது தம்முடைய 5வது தலையாத்திரையின் பொழுது, திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு. அது அவர் வாழ்ந்த காலத்தில் அது திருக்கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊருக்கு போய் அங்கே உள்ள கோவிலில் உள்ள இறைவனை, அதாவது சிவபெருமானை வணங்குறாரு. இறைவனுடைய பெயர் அர்த்தநாரீஸ்வரர், தலைவியின் பெயர் பாகம்பிரியாள். அங்கே வணங்கிட்டு அவர் திருநனா, அதாவது இப்பொழுது பவானி என்று அழைக்கப்படுகிற ஊர், அங்கே போகிறாரு. போனாலும் அவருக்கு இந்த திருச்செங்கோட்டு இறைவனுடைய உருவம் அவர் மனக்கண்ணை விட்டு போகவே இல்லை. அதனால் திருப்பியும் அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ஊருக்கு அவர் திரும்பவும் போகிறாரு. தம்முடைய கூட்டத்தோட, சிவனடியார்கள் கூட்டத்தோடு அவர் போகிறார். அப்பொழுது அந்த கொங்கு நாட்டில் விஷஜுரம் பரவுகிற காலமாக இருக்கிறது, அதாவது நச்சு காய்ச்சல். அதனால் ஊரெங்கும் அந்த விஷஜுரம் பரவிட்டு இருக்குது. அப்போது அடியாவர்களையும் அது பற்றி கொள்கிறது. அவங்க படுற வேதனையை பார்த்துவிட்டு அவர் மனம் வருந்தி சிவனிடம் வேண்டி இந்த பதிகத்தை பாடுறாரு. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நச்சு காய்ச்சலும் நீங்கி, அந்த ஊரில் உள்ள காய்ச்சலும் நீங்கியதாக சொல்லப்படுது. அதனால் இந்த பதிகம் காய்ச்சல் நோய் குணமாவதற்காக பாடப்படுகிறது. மேலும் பழைய தீவினை ஏதாவது இருந்தால் அதை நீங்குவதற்கும் இறைவனுடைய திருவடிகளை சரணடைந்து அந்த தீவினையிலிருந்து விடுபெற இந்த பதிகம் ஓதப்படுகிறது. இப்போ நாம் இந்த திருநீலகண்ட பதிகத்தை பார்க்கலாம். 11 பாடல்கள் உள்ளது. இது 7வது பாடல் நமக்கு கிடைக்கல, ஆக 10 பாடல்கள் கிடைத்திருக்குது. நாம் பார்க்கலாம். அவ்வினைக்கு, முதல் பாடல் சொல்கிறேன், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர், உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றோ, கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதான் முதல் பாட்டு. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படின்னா, அவ்வினைக்கு அப்படின்னு சொல்கிறது போன பிறவியில் செய்த நன்மை தீமை இரண்டுமே, ரெண்டுக்குமே இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர், அதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உய்வினை நாடாதிருப்பதும் உன் தமக்கு ஊனமன்றே. உய்வினை அப்படின்னா அந்த தீவினையிலிருந்து விடுபெற வழி என்ன அப்படின்னு அறியாமல் இருப்பது நமக்கு குறைவு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. உய்வினை நாடாதிருப்பது அப்படின்னா அதிலிருந்து மீட்சி பெற விரும்பாமல் இருப்பது உன் தமக்கு, இங்கே நம்ம குறிக்கிறாரு, ஊனமன்றே, உங்களுக்கு குறைவு இல்லையா. கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். அதனால் நாம் அடியோம், நாம் அடியவர்கள் அல்லவா, சிவனின் அடியவர்கள் அல்லவா. அதனால் கைவினை செய்து, கைகளால் செய்யக்கூடிய வினை என்னென்னா சிவ பூஜை. அதில் என்னெல்லாம் செய்யலாமோ, மலர் பறித்து தொடுத்து சிவனுடைய பூஜை செய்வது, அதைத்தான் இவர் கைவினை செய்து அப்படின்னு சொல்கிறாரு. கைவினை செய்து எம்பிரான் அப்படின்னா எம்முடைய பிரானாகிய இறைவனாகிய சிவபெருமானை கழல் போற்றுதும் திருவடிகளை போற்றுவோம் நாம் அடியோம், செய்வினை வந்தமை தீண்ட பெறா. அவ்வாறு போற்றி துதித்தால் செய்வினை, இதுவரைக்கும் போன பிறவியில் செய்த வினை, இந்த இடத்துல தீவினைகளை குறிக்குது. அந்த தீவினைகள் வந்து எம்மை தீண்ட பெறா, எங்களை தீண்டாது, போன பிறவியில் செய்த தீய வினைகள் இப்பிறவியில் எம்மை தீண்டாது, சிவனுடைய கழலை போற்றுவோம், நாம் அடியவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு பாடலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு முடியுது. நாம் 2வது பாட்டை பார்க்கலாம். காவினை இட்டும்
குளம் பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் ஏயில் மூன்றெறித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். என்ன சொல்கிறாருன்னா, காவினை இட்டும் குளம் பல தொட்டும். கா அப்படின்னா சோலைகளை குறிக்குது, பல சோலைகளை அமைக்கிறத குறிக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் கோவில் இருந்தனா அதற்கு பக்கத்தில் மலர்ச்சோலைகள் அமைத்து அதில் உள்ள பூக்களை பறித்து இறைவனுடைய பணிக்காக கொடுப்பது உண்டு. இந்த காலத்தில் தான் அதெல்லாம் மாறுபட்டு விலைக்கு வாங்கி இறைவனுக்கு நாம் மலர்களை சாத்துறோம். ஆனால் அந்த காலத்தில் அதற்கென்றே சோலைகள் அமைக்கப்பட்டன. அதனால் காவினை இட்டும் குளம் பல தொட்டும், குளங்கள் பல தோண்டியும், கனிமனத்தால் இவ்வாறு செய்து, கனிந்த மனத்தால் இறைவன் மீது உள்ள பக்தியின் காரணமாக மனம் கனிந்திருக்கிறது, கனிந்த மனத்தால் ஏவினையால் எயில் மூன்றெறித்தீர். ஏவினையால், ஏ என்றால் அம்பை குறிக்கிறது, அந்த அம்பின் வினையால் எயில் மூன்று எரித்தீர். திரிபுரத்தை சிவபெருமான் எரித்தார், அதை சொல்லி நாம் போற்றணுமாம். ஏவினையால் எயில் மூன்றெறித்தீர் என்று இருபொழுதும் காலை மாலை இரண்டு வேளையும் பூவினை கொய்து அந்த சோலைகளிலிருந்து பூக்களை கொய்து பறித்து மலரடி போற்றுதும் இறைவனுடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம். நாம் அடியோம், நாம் அடியவர்கள் அல்லவா, தீவினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். நாம் அடியவர்கள் என்பதால் நம்மை தீய வினைகள் வந்து தீண்டாது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஏ வினையால் எயில் மூன்றெறித்தீர் அப்படிங்கிறது தத்துவார்த்தமாக ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் அழிக்கிற இறைவனை குறிக்கிறது, முப்புறம் எரித்த சிவனை குறிக்கிறது. நாம் மூன்றாவது பாடலை பார்க்கலாம். முளைத்தட மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலையாவணம் கொண்டமை ஆண்ட விரிசடையீர். இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர். சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். அர்த்தத்தை பார்க்கலாம். முளைத்தட மூழ்கிய போகங்களும் அப்படின்னா சிற்றின்பம், பெண்களோட உள்ள சிற்றின்பத்தை இது குறிக்கிறது. அந்த போகங்களும் மற்றவையும் எல்லாம், மற்ற இன்பங்களும் எல்லாமே விளைத்தலையாவணம், எங்களை விலையாக கொண்டு எங்களை அலைக்கழிக்காத வண்ணம் அப்படின்னு பொருள். விளைத்தலையாவணம் கொண்டமையாண்ட விரிசடையீர், எங்களை அலைக்கழிக்காத வண்ணம் எங்களை ஆட்கொண்ட விரிசடையீர், விரிந்த ஜடாமுடியை உடைய சிவபெருமானே. இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும், இலையின் தலையை போன்று உள்ள சூலமும் தண்டு மழு இவையெல்லாம் சிவபெருமான் கையில் உள்ள ஆயுதங்கள், இவை உடையீர் அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர். சிலைத்தமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். சிலைத்தியமை அப்படின்னா ஆரவாரித்து, ஆரவாரம் கொண்டு தீய வினைகள் எங்களை தீண்டாத வண்ணம் அது காக்குமா திருநீலகண்டம். ஏனென்றால் நாம் அடியவர்கள் அல்லவா. அதனால் நான்காவது பாடலை பார்க்கலாம். விண்ணுல ஆழ்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே, கண்ணிமையாதன மூன்றுடையீர் உம் கழலடைந்தோம், திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். விண்ணுல ஆழ்கின்ற விச்சாதரர்களும், வான உலகத்தை ஆழ்கின்ற விச்சாதரர்கள், வித்யாதரர்கள் என்று சொல்லப்படுறவங்க, வேதியரும் வேதம் ஓதுகின்றவர்கள் எல்லோருமே புண்ணியர் என்று, புண்ணியம் செய்தவன், புண்ணியம் அவனுடைய கழல் அடிகளை அடைந்தால் புண்ணியம், அவனை பார்த்தால் புண்ணியம், அவனுடைய நாமத்தை உச்சரித்தால் புண்ணியம். அதனால் புண்ணியர் என்று சிவனை குறிக்கிறார். புண்ணியர் என்று இருபோதும், காலை மாலை இரண்டு வேளையும், தொழப்படும் புண்ணியரே, இரண்டு வேளையும் அவர்கள் தொழுகின்றார்கள், அப்படி தொழப்படுகின்ற புண்ணியரே அப்படின்னு சிவபெருமானை கூறுகிறார். கண் இமையாதன மூன்றுடையீர், இமைக்காத கண்கள் மூன்று கண்கள் உடையவரே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோருக்கும் இரண்டு கண்கள் என்றால் சிவபெருமானுக்கு நெற்றிக் கண் ஒன்று மூன்று. தேவர்களுக்கு கண்கள் இமைக்காது, இவர் தேவர்களின் தலைவன், அதனால் இவருக்கும் கண்கள் இமைக்காது, ஆனால் மூன்று இமைக்காத கண்கள் உடையவர்.
இரண்டு கண்கள் திறந்திருக்கும், ஆனால் இமைக்காது. ஒரு கண் எப்பொழுதும் மூடி இருக்கும், நெற்றிக்கண், அதுவும் இமைக்காது. அந்த நெற்றிக்கண்ணை திறந்தால் எல்லாரும் எதிரில் உள்ளவங்க சாம்பலாகி விடுவாங்க. அதனால் இறைவன் கருணை கொண்டு அதை திறப்பதில்லை. கண் இமையாத நம் மூன்றுடையீர், உம் கழல் அடைந்தோம், உன் திருவடிகளை சேர்ந்தோம். திண்ணிய தீவினை என்றால் வலிமை பொருந்திய தீய வினைகள் தீண்டப்பெறா, உன்னுடைய கழலை நாங்கள் அடைந்ததனால், அதாவது உன்னுடைய திருவடிகளை நாங்கள் அடைந்ததனால் திண்ணிய வலிமையான தீய வினைகள் எல்லாம் எங்களை தீண்டாது, தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படிங்கிறாரு. ஐந்தாவது பாட்டை பார்க்கலாம். மற்றினை இல்லா மலை திரண்டன்ன தின் தோல் உடையீர், கிற்றமை ஆட்கொண்டு கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ, சொற்றுனை வாழ்க்கை துறந்து உம் திருவடியே அடைந்தோம், செற்றமை தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். என்ன பொருள் அப்படின்னா, மற்ற இணை இல்லா மலை திரண்டு அன்ன தின் தோளுடை, அதாவது ஒப்பு ஓமையே இல்லாத, மற்ற ஒரு ஓமையே கிடையாது, மற்ற இணை இல்லாத மலை திரண்டன்ன, மலை போன்ற தின் தோளுடையீர், வலிமை பொருந்திய தோள்களை உடைய சிவபெருமானே அப்படிங்கிறாரு. கிற்றமை ஆட்கொண்டு, கிற்றுன ஆற்றல், ஆற்றல் கொண்டு எம்மை ஆட்கொண்டீர் நீர், ஆட்கொண்டு, ஆனால் அப்படி ஆட்கொண்ட பிறகு நாங்கள் சொல்வதைய கேளாதொழிவதும் தன்மை கொல்லோ, எங்களுடைய வார்த்தையை கேளாது இருப்பது உமக்கு நன்மையா, உமக்கு உம்முடைய தன்மையாது அப்படின்னு கேட்குறாரு. உம்முடைய தன்மை அல்லவே அப்படின்னு கேட்குறாரு. தன்மை கொள்ளும் சொற்றுணை வாழ்க்கை துறந்து, அதாவது துணை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பேச்சுக்கு துணைன்னு சொல்லப்படுது, உண்மையான துணை கிடையாது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறாரு. சொற்றுணை வாழ்க்கை இல்லைனா இன்னொரு பொருள், இந்த வாழ்க்கைக்கு துணை என்று சொல்லப்படுகின்றவை அப்படின்னு பொருள். துறந்து, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் துறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, உம் திருவடியே அடைந்தோம், உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைந்தோம், செற்றமை தீவினை தீண்டப்பெறா. இங்கே செற்றம் அப்படின்னா வலிமை கொண்டு தீய வினைகள் எம்மை தீண்டாது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் ஆறாவது பாடலை நாம் பார்க்கலாம். மறக்கு மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம், பறித்த மலர் கொடு வந்துமை ஏத்தும் பணியடியோம், சிறப்பிலி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். பொருள் என்னன்னா, மறக்கும் மனத்தினை மாற்றி, அதாவது இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த மனத்தை மறக்க செய்து மாற்றக்கூடிய வலிமை உடையவராம். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி, எம்முடைய ஆன்மாவை வற்புறுத்தி, பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ்பிழையாத வண்ணம், அதாவது பிறப்பு இல்லாத பெருமான் இறைவன் திருந்தடி கீழ், திருவடிகளுக்கு திருத்தமான அடிகளின் கீழ் பிழையாத வண்ணம், பிழையே செய்யாமல் பறித்த மலர் கொண்டு வந்து ஏத்தினோம்னா போற்றினோம். மறக்கும் மனத்தினை மாற்றி அப்படின்னா, சில சமயங்களில் இறைவனை நினைக்காமல் மறக்கக்கூடிய மனத்தையும் மாற்றும் வலிமை படைத்தவரா அவர். சில பேர் மறந்தாலும் அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுடைய மனதை மாற்றும் வலிமை கொண்டவர். மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி அப்படின்னா, எங்களுடைய ஆன்மாவை வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திருந்தடி கீழ், தன்னுடைய அடிகளின் கீழ் பணிபுரிய வைப்பாரா இறைவன். பிழையாத வண்ணம் அப்படின்னா, தவறு செய்யாமல் பறித்த மலர் கொண்டு வந்து அப்படின்னா, அப்பொழுதுதான் பூத்த மலரை எடுத்து வந்து ஏத்தும் பணியடியும், போற்றி அவரை வணங்குவோம். சிறப்பிலி தீவினை, சிறப்பே இல்லாத தீய வினைகள் அப்படின்னு பொருள். தீண்டப்பெறா திருநீலகண்டம், அவ்வாறு நாங்கள் வணங்குவதால் நாங்கள் சிவனின் அடியவர்கள் ஆவோம் அப்படிங்கிறாரு. அதனால் சிறப்பு இல்லாத தீய வினைகள் எம்மை தீண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாட்டு ஏழாவது பாட்டு நமக்கு கிடைக்கல, அவர் எழுதியிருக்கிற பாட்டு நமக்கு கிடைக்கல, அதனால் எட்டாவது பாடலுக்கு போகலாம். கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் கழல் அடிக்கே, உருகி மலர் கொடு வந்துமை ஏத்தும் நாம் அடியோம், செருவில் அரக்கனை சீறி அடர்ந்து அருள் செய்தவரே, திருவிழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம்.
எப்பொழுதும் திருஞான சம்பந்தர் 8வது பாடலில் ராவணனை பற்றி சொல்லுவார். இதுலேயும் அதே மாதிரி தான், கருவை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும் அப்படின்னா, கருவை கழித்திட்டுன்னு குறிக்கிறது இந்த பிறப்பை அறுக்கக்கூடிய வலிமை வாய்ந்தவர் சிவபெருமான். அதனால் பிறப்பை கழித்திட்டு வாழ்க்கை கடிந்தும், இந்த வாழ்க்கையும் வேண்டான்னு அதை ஒதுக்கி கழல் அடிக்கே உன்னுடைய திருவடிகளுக்கே உருகி, அதை அந்த உன்னுடைய திருவடிகளே பணி செய்யணும்ன்ட்டு மனம் உருகி மலர்கொடு வந்து மலர்களை பறித்து கொண்டு வந்து உமை ஏத்தும் நாம் அடியோம், உமை போற்றுகின்ற நாங்கள் அடியவர்கள் அல்லவா அப்படிங்கிறாரு. செருவில் அரக்கனை சீரியடர்ந்தருள் செய்தவரே, செருவில் அரக்கன் அப்படின்னா பகையே இல்லாத அரக்கன் ராவணன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்தில் அவனை எதிர்ப்பவர் யாருமே இல்லாதனால போரே இல்லாமல் இருந்திருக்கிறான். அதனால் அந்த ஆணவத்தினால் அவன் கைலாய மலையை தூக்கும் பொழுது இறைவன் அவனை கோபித்து அவனை அழுத்தி அவனுடைய ஆணவத்தை அடக்கிறாரு. அதுதான் இங்கே சொல்லப்படுது. செருப்பில் அரக்கனை சீரியடர்ந்து அருள் செய்தவரே, அதற்கு பின்னால் அவனுக்கு அருளும் செய்தார் அப்படிங்கிறான். திருவிழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருவிழி அப்படின்னா இந்த திரு என்றால் செல்வம், இந்த இடத்துல குறிக்கப்படுவது சிவஞான செல்வம். இறைவனை வணங்கக்கூடிய சிவனை வணங்கக்கூடிய அந்த தன்மை தான் சிவஞானம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட செல்வம் இல்லாத தீவினை, அந்த தீய வினைகளை எல்லாமே தீண்டப்பெறா, இந்த திருநீலகண்டத்தை வணங்கும் பொழுது எம்மை தீண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 9வது பாடலை பார்க்கலாம். நாற்ற மலர் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரி. தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும் நாம் அடியோம் சீற்றமதாம் வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். பொருள் பார்க்கலாம். நாற்றமலர் மிசை நான்முகன் அப்படின்னா வாசனை பொருந்திய, நாற்றம் என்பது மனம் பொருந்திய மலர் மிசை, தாமரை மலர் மேலே வீற்றிருக்கின்ற நான்முகன் பிரம்மன். நாரணன் நாராயணன் வாது செய்து, இரண்டு பேரும் வாது செய்கிறாங்க. யார் பெரியவர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளார வாதம் வந்தது. அதைத்தான் இங்கே குறிக்கிறாரு. தோற்றமுடைய அடியும் முடியும் தொடர்வரியீர். அவங்க ரெண்டு பேருமே இறைவனுடைய அடியையும் முடியையும் காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும், அப்படிப்பட்ட அடியும் முடியும் காண முடியாத இறைவன் இருக்கிறார் இல்லையா, அவர் நினைத்தால் தோற்றினும் தோற்றும் தோன்றவும் செய்வாராம். அவர் அருள் கொண்டு நமக்கு எதிராக கட்புலனுக்கு புலப்படும்படியாக தோன்றவும் செய்வாராம். தோற்றினும் தோற்றும் தொழுது வணங்குதும், அப்படிப்பட்டவரை நாம் தொழுது வணங்குவோம் அப்படிங்கிறாரு. நாம் அடியோம், நாம் அடியவர்கள் அல்லவா, சிவனை வணங்குவதனாலேயே நாம் சிவன் அடியவர்கள் அப்படின்றாரு. சீற்றமதாம் வினை, சீற்றம் போல வேகமாக வந்து தாக்கக்கூடிய தீய வினைகள் எல்லாம் தீண்டப்பெறா, எங்களை தீண்டாது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்கிறாரு. 10வது பாட்டை பார்க்கலாம். எப்பொழுதும் 8வது பாடல் ராவணனை பற்றி சொல்லுவார், 9வது பாடல் அடியும் முடியும் காண முடியாது, யாரால, பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் காண முடியாது அதை பற்றி சொல்லுவார். 10வது பாடல் பிற சமயத்தவர்களை பற்றி சொல்லுவார், நம்ம அதை பார்க்கலாம். சாக்கியப்பட்டும் சமன் உருவாகி உடை ஒளிந்தும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். பூக்கமல் கொன்றை புரிசடையீர் அடி போற்றுகின்றோம் தீக்குழி தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அர்த்தம் பார்க்கலாம். சாக்கியப்பட்டும், இங்கே சாக்கியம் அப்படின்னு சொல்கிறது புத்தர்களை பௌத்தர்களை சொல்கிறாரு. பௌத்தர்களும் சமன் உருவாகி உடை ஒளிந்தும், சமணர்களை சொல்கிறாரு. உடை ஒளிந்தும் திகம்பர சமணர்கள் அவங்கள சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டார். பாக்கியம் என்றால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியம் இல்லாதவங்க என்னென்னா இருதலை போகமும் பற்றும் விட்டார். இம்மை மறுமை இரண்டிலும் அவங்க கிடைக்கக்கூடிய நன்மையை விட்டவர்களாம், போகத்தை விட்டார்களாம், பற்றும் விட்டார். ஏன்னா அவங்க வந்து சிவன் அடி சேராததுனால இம்மைக்கும் மறுமைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் விட்டுட்டாங்க. பூக்கமல் கொன்றை புரிசடையீர் அப்படின்னா பூமணம் பொருந்திய கொன்றை மலரை தன்னுடைய ஜடாமுடியிலே அணிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய அடி போற்றுகின்றோம், திருவடிகளை போற்றுகின்றோம்,
தீக்குழி தீவினை தீண்டப்பெறா. தீக்குழி போன்ற, நெருப்பு குழி போன்ற தீய வினைகள் எம்மை தீண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. தீண்டப்பெறா திருநீலகண்டம் அப்படிப்பட்ட சிவபெருமானை சரணடைந்தால் தீவினை தீண்டாது அப்படின்னு சொல்கிறாரு. 11வது பாடலை பார்க்கலாம். எப்பொழுதும் 11வது பாடல் இறுதி பாடலாக வருது. அதில் அவர் யார் பாடினாங்க அப்படிங்கிறத அவர் கையெழுத்திட்ட மாதிரி சொல்லுவார். பிறந்த பிறவியில் பேணியம் செல்வன் கழலடைவான், இறந்த பிறவி உண்டாகில் இமையவர் கோன் அடிக்கண், திறம்பயில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் பத்தும் வல்லார், நிறைந்த உலகினில் வானவர் கோனொடும் கூடுவரே. பிறந்த பிறவியில், இந்த பிறவியில் பிறந்த மனிதர்கள் பேணியின் செல்வம் கலனடைவான். அதாவது விரும்பி பேணி எம் செல்வன் அப்படின்னா இங்கே எம்முடைய செல்வனாகிய சிவபெருமான் கழலடைவான். அவருடைய திருவடி கழல்களை சேர்ந்தவர்கள். இறந்த பிறவி உண்டாகில் அப்படின்னா போன பிறவியில் உள்ள தீவினைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த பிறவியில் தொடர்வதற்காக காத்திருந்தாலும் கூட, இமையவர் கோனடி கண் அப்படின்னா இமையவர் கோனா தேவர்களுடைய தலைவனாகிய சிவபெருமானுடைய திருவடிகளை சரணடைந்தவர்களுக்கு சொல்கிறாரு. திறம்பயில் ஞான சம்பந்தன், தமிழிலே திறமையுடன் பாடக்கூடிய திறன் பெற்ற ஞான சம்பந்தர் எழுதிய செந்தமிழ் பாட்டு பத்தும் வல்லார், இந்த பத்தையும் பாட வல்லவர்கள், ஓத வல்லவர்கள், சொல்ல வல்லவர்கள், நினைக்க வல்லவர்கள், நிறைந்த உலகினில் அப்படின்னா நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே. அந்த வானவர் கோனோடும், வானவர் கோன் என்றால் இங்கே சிவபெருமானையே குறிக்கிறார். அந்த சிவபெருமானடை வாழ்கின்ற நிறைந்த உலகினில் கூடுவரே, அவரை அடைவார்கள், சிவகதி அடைவார்கள் என்பதுதான் பொருள். இதுதான் திருநீலகண்ட பதிகத்துடைய பொருளாக இருக்கின்றது. இந்த பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் சிவனுடைய திருவடிகளை சரண் அடைவதோடு போன பிறவியின் தீவினைகள் எல்லாமே தீர்ந்து போகப்படுகிறது, அதிலிருந்து மீளப்பெறுகிறார்கள் என்பதும், நோயிலிருந்து விடுபெறுகிறார்கள் என்பதும் உண்மை அப்படின்னு திருஞான சம்பந்தர் உரைக்கிறார். திருச்சிற்றம்பலம், நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.